ஷோபிக் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா பரவலால தமிழகம் முழுக்க கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து மூடியிருந்த எல்லா திரையரங்குகளையும் இன்னையிலிருந்து 50% பார்வையாளர்களோட திறக்க அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பெரும்பாலான தியேட்டர்கள் திறக்கப்படும் அப்படின்னும், வர வெள்ளிக்கிழமை அதிக படங்கள் திரைக்க வரும் அப்படிங்கறதுனால அன்னையிலிருந்தே 100% தியேட்டர்கள் இயங்கும் அப்படின்னும் தியேட்டர் அதிபர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. தியேட்டர்கள் திறக்கிறதுனால திரைக்கு வராம முடங்கியிருந்த 40-க்கும் மேற்பட்ட புதிய படங்களை அடுத்தடுத்து திரைக்கு வர இருக்கிறதாவும், படப்பிடிப்பு முடிஞ்சு பல மாதங்களா ரிலீஸ் ஆகாம இருக்க விஜய் சேதுபதி நடிச்ச மாமனிதன், கடைசி விவசாயி, லாபம், யாதமுறை யாவரும் கேளிர் ஆகிய படங்களை உடனடியா திரைக்கு கொண்டு வரவும் இருக்காங்க. இது போல படப்பிடிப்பு முடிஞ்ச கங்கனா ரணாவத் நடிச்சிருக்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை கதையான தலைவி, காஜல் அகர்வால் நடிச்சிருந்த கருங்காப்பியம், அருண் விஜய் நடிச்சிருக்க அக்னி சிறகுகள் சினம், சசிகுமார் நடிச்சிருக்க ராஜவம்சம், எம்ஜிஆர் மகன், விஜய் ஆண்டனியுடைய தமிழரசன், எஸ் ஜே சூர்யாவுடைய பொம்மை, விஷால் ஆர்யா நடிச்சிருக்க எனிமி, விக்ரம் பிரபுவுடைய டானா காரன், கௌதம் கார்த்திக்குடைய ஆனந்தம் விளையாடும் வீடு, சுந்தர் சியுடைய அரண்மனை 3, இந்த மாதிரியான பல படங்கள் அடுத்தடுத்து திரைக்கு வர இருக்கு. ஓடிடியில் வெளியிட பேசிட்டு வந்துட்டு இருந்த சிவகார்த்திகேயனுடைய டாக்டர் படமும் தியேட்டரில் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்தில் ஓடிடி தளத்தில் வெளியான சார்பட்டா பரம்பரை, நயன்தாராவுடைய நெற்றிக்கன் படங்களையும் தியேட்டரில் தெரிய ஆலோசிச்சுட்டும் இருக்காங்க. ஸோ சீக்கிரமே இந்த பல படங்களையும் திரையரங்குகளில் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா ஷோபிக் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.